ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு டம்ளர் டீ தாங்க. இந்த டீயை வந்து நல்ல புத்துணர்ச்சி தர்றது மாதிரி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க சுவையான டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிக்காசன் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருங்க. இஞ்சியை வந்து நல்லா மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் நல்லா சீச்சிட்டு ஒரு டம்ளரில் அல்லது ஒரு உரலில் போட்டு இடிக்க போகிறோங்க. கூடவே ஒரு மூணு ஏலக்காயும் போட்டுக்கலாம். இந்த ஏலக்காயெல்லாம் போட்டு டீ செய்கிறதுனால டீ வந்து நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் டீ குடிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாங்க, ஒன்று ரெண்டுமா தட்டினோம்னா போதும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கோம்ல சுடுதண்ணி, அதில் வந்து இந்த இஞ்சியவும் ஏலக்காயும் போட்டு இதையும் நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் இதனோட எசன்ஸ் எல்லாமே அந்த டிக்காசனில் வந்து இறங்கி டீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ரோசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தாங்க டிக்காசன் வந்து நல்லா இறங்கும். நம்ம வேகமாக வச்சோம்னா தண்ணி வத்திரும், டிக்காசன் வந்து ரொம்ப டார்க் ஆகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு டிக்காசனை வந்து நல்லா வேக விடணும். அடுத்து வந்து நான் பால் ஊற்றி இன்னொரு ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேங்க. பாலும் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீயில் வந்து பால் காய்ச்சி சேர்த்தோம்னா தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் பாலை காய வைக்காமல் டீ போடுறத விட காய வச்சுட்டு போடுங்க, டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த தண்ணி பாருங்கள், நல்லா வத்திருச்சு. டிக்காசனும் நல்லா டார்க்கு கலராக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம காய வச்சுருந்த பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு டீ வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு கொதி குதிச்சதுன்னா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிக்காசன் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால இந்த பாலும் டிக்காசனும் நல்லா கொதிச்சு ஒரு தடவை மிக்ஸ் ஆகுனா போதும், டீ வந்து நல்லா டேஸ்ட் ஆயிரும். அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லைங்க. ஏற்கனவே பாலும் காஞ்ச பால் டிக்காசனும் நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சர்க்கரையும் இதிலையே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சர்க்கரையை வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். டீனாலே நல்லா ஆற்றணுங்க. நல்லா ஆற்றிட்டு நல்லா நுர ததும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம டீ சாப்பிட்டாதான் டீயும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஆற்றிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச டீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டீ நல்ல வாசமாக நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டீ போட்டிங்கன்னா டீ சாப்பிடாதவங்க கூட டீ எனக்கும் வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீயை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டீ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.